அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா சிறப்பான கண்ணியங்கள் நிறைந்த பொறுமதியான துல்ஹிஜ்ஜா மாதத்தை அடைந்து அல்லாஹு தஆலா எந்த இரவுகளையும் எந்த நாட்களையும் சத்தியமிட்டு சொல்லியிருக்கின்றானோ அப்படியான ஆரம்ப இரவுகளை முடியுமான அளவு அமல்களிலே ஹயாத்தாக்கி அதிலே வரக்கூடிய அரபாவுடைய தினத்திலே நோன்பு நோற்று யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய ஈதுல் அல்ஹாவுடைய அந்த பெருநாளுடைய தினத்தை சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால், அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பினால் சில சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கண்ணியமானதாக சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுவார்கள், தஷ்ரீக்குடைய நாட்கள். இதுவும் அல்லாஹ்விடத்தில் பொறுமதியானது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே மிகவுமே முக்கியமான ஒரு அமல் ஒன்று இருக்கிறது. அது என்ன அமல் சகோதரர்களே? அதுதான் தக்பீர் சொல்லுவது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீரை நாம் உரத்து சொல்வது ஒரு சுன்னத்தான முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, சில அமல்கள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சில கட்டங்களில் சில நிலைமைகளில் மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த அமலை இன்னொரு நேரத்திலே செய்யும் பொழுது இதனுடைய கூலியை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல உள்ள ஒரு அமல் தான் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில், அரபாவுடைய நாளில், திருநாளுடைய தினத்தில் தக்பீர் சொல்வது மேலான ஒரு அமலாக இருக்கிறது. இதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், மினாவுடைய அந்த நாட்கள் வந்துவிட்டால், அப்படி என்றால் ஐயாமு தஷ்ரீக் வந்துவிட்டால் மினாவுடைய மைதானத்துக்கு போவார்கள், கூடாரத்துக்கு சென்று சத்தமிட்டு உரத்த குரலிலே தக்பீர் சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ். மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கக்கூடிய சகோதரர்கள் தக்பீருடைய சத்தத்தை கேட்டு அவர்களும் சத்தமிடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹத்தா தர் தஜ்ஜ மினா தக்பீரன், மினாவுடைய பஜார் கூட தக்பீரினால் அதிர்ந்துவிடும். அந்த அளவுக்கு தக்பீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அமலை செய்யக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா அப்படியான சிறந்த நாட்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். எனவேதான் சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, திருநாள் என்றாலே தக்பீர் சொல்லித்தான் மகிழுவோம். தக்பீரை சொல்லி சொல்லி எங்களுடைய குழந்தைகளை வளர்த்து வந்தோம். நாங்களும் சொல்லுவோம், வீதிகளிலே செல்லும் பொழுதும் தக்பீர் சொல்லுவோம், வீடுகளிலே இருக்கும் பொழுதும் தக்பீரை சொல்லுவோம். ஆனால் இன்று காலம் மாறிக்கொண்டு போகிறது சகோதரர்களே. தக்பீர் சொல்லுவதற்கு ஒரு விதமான வெட்கம் வந்திருக்கிறது. வெளியிலே விட்டு விடுவோம், மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கும் பொழுது தக்பீர் சொல்ல முடியாது. 100 பேர் இருந்தால் 10 பேருடைய சத்தம் வருகிறது, 90 பேருடைய சத்தம் எங்கே போய்விட்டது? அல்லாஹ்வுடைய தக்பீரை சொல்ல முடியாதா? இது அமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, கவலைப்படக்கூடிய விடயம், இமாம் சொல்லும் பொழுது பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் உரத்த குரலிலே அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை உள்ளத்திலே சுமந்து, அல்லாஹ் மிக பெரியவன், அவனை தவிர பெரியவன் கிடையாது, முழு உலகத்துக்கும் சொந்தக்காரன், அவனுடைய கட்டளை பிரகாரம் தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற மகத்தான அந்த உணர்வுடன் உற்சாகத்துடன் சொல்ல வேண்டிய அமல். ஆனால் இன்று பின்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தக்பீருடைய நாட்கள் என்று இதனை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பெண்கள் கூட அப்துல் அஜீஸ் ரழியல்லாஹு அன்ஹும் இவர்களுக்கு பின்னாலே மஸ்ஜிதிலே இருந்து கொண்டு பெண்களும் சேர்ந்து ஆண்களுடன் தக்பீர் சொல்லுவார்கள் என்று சொல்லி ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சந்தர்ப்பம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது.
தக்பீர் செல்வது ஒரு மேலான முக்கியமான ஒரு அமல் என்று நாம் கருத வேண்டும். எங்களுடைய சிறார்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் சகோதரர்களே. ஹஜ்ஜுடைய பாடத்தை சொல்லிவிட்டு வரும் பொழுது, உல்ஹையாவுடைய அமலை சொல்லிவிட்டு வரும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு அவன் நேரான வழியை காட்டியதற்காகவே நீங்கள் அவனை மேன்மைப்படுத்த வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த அமலை நானும் நீங்களும் உற்சாகமாக உணர்வுடன் சொல்லுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது ஒரு அமல் இருக்கிறது. இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய அமல்கள் அதுதான் அமல். அந்த உல்ஹையாவுடைய அமலை நாம் ஒவ்வொருவரும் வசதி உள்ளவர்கள் செய்ய வேண்டும். இன்றைய தினம் பிற மத சகோதரர்களுடைய கண்ணியமான சிறப்பான நாளாக இருப்பதனால் அரசாங்கம் அதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எங்களுடைய அமல்களை செய்து கொள்ள வேண்டும். முற்றுமுழுதாக இன்றைய தினம் உல்ஹையா கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய அமல். நாளை ஒரு நாள் இருக்கிறது, மகரிபுடைய சூரிய மறைவுடன் அந்த நாள் முடிந்துவிடும். அதற்கு முன்னால் உல்ஹையா கொடுக்காத சகோதரர்கள் கொடுத்துக் கொள்ள முடியும். இன்னும் நீயத்து இல்லையா, இதுக்கு பின்னால் நீயத்து வந்திருந்தாலும் நாளைய தினம் அல்லாஹ் தந்திருக்கிறான் சந்தர்ப்பத்தை, உல்ஹையா கொடுக்க முடியும் சகோதரர்களே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை கண்ணியமாக்கியிருக்கிறான்? இந்த மாதத்தை ஏன் அல்லாஹ் விரும்புகிறான்? ஏனென்றால் பல காரணங்கள் இருந்தாலும் இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். ஹஜ்ஜுடைய வணக்கம் இபாதத் இந்த மாதத்திலே பொதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களுடைய பின்னணி என்ன சகோதரர்களே? நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம், நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி செய்த தியாகம், அவர்களுடைய மகனால் செய்த தியாகம், ஒரு குடும்பத்துடைய தியாகத்தை கபூல் செய்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அமைத்து வைத்திருக்கிறான். நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் வந்தது. எல்லா சோதனைகளையும் அவர்கள் வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்தார்கள். சொல்லுகிறான், இப்ராஹிமை பல விடயங்களை கொண்டு சோதிச்சோம், அவர்கள் அத்தனை சோதனைகளையும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, பெரியார்கள், என்ன சோதனை! எங்களுடைய உள்ளத்தினால் அதனை சிந்திக்க கூட முடியாது, உள்ளம் தாங்க மாட்டாது. முதலாவது சோதனை என்ன சகோதரர்களே? அவருடைய தந்தையிடத்திலே அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது வந்த சோதனை. அவருடைய பாப்பாவிடத்திலே அல்லாஹ்வை பற்றி, கலிமாவை பற்றி சொல்லும் பொழுது மிகப்பெரிய சோதனை வந்தது. மன ரீதியான சோதனை, உள்ளத்தை உடைக்கக்கூடிய சோதனை. தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னதை அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபியா. நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா நினைவு கூற சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் தன்னுடைய தந்தையுடன் எப்படி பேசினார்கள், அல்லாஹ்வை பற்றி எப்படி விளங்கப்படுத்தினார்கள் என்பதை அல்லாஹ் விரிவாக சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய இரக்கமான வார்த்தை, என்னுடைய அன்பு தந்தையே, என்னுடைய அருமை தந்தையே, இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக்
فاتبعني أهدك صراطا سبيا. மீண்டும் சொல்லுகிறார்கள், என்னுடைய அருமை தந்தையே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு தராத ஒரு இல்மை தந்திருக்கிறான், உங்களுக்கு வராத இல்ம் என்னிடத்தில் இருக்கிறது. பத்தபிஅனி, என்னை பின்பற்றுங்கள். அஹ்திக ஸிராதன் சபியா, நேரான வழியை நான் காட்டுகிறேன். சுப்ஹானல்லாஹ். மீண்டும் சொல்லுகிறார்கள், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், அன்பு தந்தையே, ஷைத்தானை வணங்க வேண்டாம். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, ஷைத்தான் இருக்கிறானே ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவன். யா அபதி இன்னி அகாஃபு அய்யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மான் فَتَكُونَ لِلشَّيْطَانِ وَلِيًّا. என்னுடைய அன்பு தந்தையே, ரஹ்மானுடைய அதாப் உங்களை தொட்டுவிடும் என்று நான் பயப்படுகிறேன். அல்லாஹ் உங்களை தண்டித்து விட்டால் நீங்கள் ஷைத்தானுக்குரிய கூட்டாளியாக மாறிவிடுவீர்கள் என்று இரக்கமாக அன்பாக தன்னுடைய வாப்பாவை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் பதில் எப்படி வருகிறது சகோதரர்களே? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து தந்தை சொல்லுகிறார், அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், இப்ராஹிமே நான் வணங்க, தந்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுருனி மலியா, நீ இருக்கக்கூடிய கொள்கையை விட்டும் நீ தவிர்ந்து கொள்ள இல்லை என்று சொன்னால் கல்லடித்து கொண்டு விடுவேன். எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் சகோதரர்களே, எவ்வளவு கவலையாக இருக்கும் ஒரு வாப்பா என்னை பார்த்து நீ போ உனக்கு உன்னை கொண்டு விடுவேன், உன்னுடைய முகத்தை பார்க்காதே என்று விரட்டி விட்டால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். எவ்வளவு புத்திமதிகளை சொன்னதுக்கு பின்னால வரக்கூடிய பதில் இது, என்னை விட்டும் கொஞ்ச காலம் விலகி தூரமாக சென்று விடு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சோதனை சகோதரர்களே, பாப்பாவும் விரட்டு விடுகின்றார்கள். இப்படியான ஒரு சோதனையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். மறுபக்கம் அடுத்த சோதனை, நம்ரூதும் அவருடைய கூட்டத்தார்களும் ஒன்று சேர்ந்து இப்ராஹிமை இல்லாமலாக்க வேண்டும், இவருடைய கொள்கையை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கதி செய்கின்றார்கள். இப்ராஹிமை அழித்துவிட வேண்டும். அவருடைய மார்க்கம் இரண்டாவது, அவரை உயிரிழக்க கூடாது என்று முடிவு கட்டி பெரும் ஒரு நெருப்பு கிடங்கை சமைக்கின்றார்கள், தயார் பண்ணுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், நெருப்புக்குள்ளே தூக்கி வீசப்பட்ட நேரத்திலே மலக்குமாருடைய உதவியையும் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான், இப்ராஹிம் எப்படி என்னுடன் நடந்து கொள்கிறார், என்னை விட தந்தையுடைய அன்பு மிகைத்து விடுகிறதா அல்லது உலகத்துடைய அன்பு மிகைத்து விடுகிறதா என்று அல்லாஹு தஆலா சோதிச்சு கொண்டிருக்கிறார். நெருப்புக்குள்ளே தூக்கி வீசப்பட்ட நேரத்திலே மலக்குமாருடைய உதவிகளும் வந்தது. இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் போதும். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டப்படக்கூடியவனில் அவன் தான் மிகவும் சிறந்தவன் என்று இந்த திக்ரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கிறான். அல்லாஹ் நேரடியாக சொல்லுகிறான், யா நார் கூனி பருதன் வஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ குளிராகவும் சாந்தமாகவும் ஆகிவிடு என்று நெருப்புக்கு கட்டளை வருகிறது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய சோதனைக்கு முகம் கொடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கவனத்தை இறைவனின் பக்கம் திருப்பினார்கள். சோதனை எங்கிருந்து வருகிறது என்று அடையாளம் கண்டார்கள். அல்லாஹ்வுடைய சோதனை அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் தீர்வு இருக்கிறது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல் என்ற விக்ரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். இது மிகப்பெரிய தியாகம். அல்லாஹ் அந்த தியாகத்துக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா சகோதரர்களே? அவர்கள் இப்ராஹிமை அழிப்பதற்கு முயற்சி செய்தார்கள், ஆனால் அல்லாஹு தஆலா
இப்ராஹிமுடைய பெயரை மௌத்து வரைக்கும் கியாமம் வரைக்கும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். சுபஹானல்லாஹ். அத்தஹியாத் என்ன சொல்கிறோம்? اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. نبينا إبراهيم عليه السلام هو பெயரை அத்தஹியாத் நாம் சொல்ல வேண்டும். குடும்பத்தாருடைய பெயரை சொல்ல வேண்டும். வரக்கத்துக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் கியாம நாள் வரும் வரைக்கும் அவர்கள் செய்த தியாகத்துடைய பரிசாக பெயரை பாதுகாத்து வச்சிருக்கிறான். ஒவ்வொரு தொழுகையாளியும் ஒவ்வொரு முஸ்லீமும் அண்ணாவுடைய பெயரை சொல்ல வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த ஒரு சோதனை, மிக பயங்கரமான சோதனை. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்க வேண்டிய காலங்கள், ஞாபகப்படுத்த வேண்டிய நாட்கள் இது. பிள்ளை இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். ரப்பி ஹபலி மின ஸாலிஹீன், யா அல்லாஹ் ஸாலிஹான குழந்தையை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கொண்டிருந்தார்கள். வயதும் போய் போய்விடுகிறது, ஆனால் நம்பிக்கை இழக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சு கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் 86வது வயதிலே நபியுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக கொடுக்குகிறார். சுப்ஹானல்லாஹ். சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு பின்னால, பல வருடங்களுக்கு பின்னால குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவரிடத்தில் கேட்டு பார்த்தால்தான் அதனுடைய பொறுமதி விளங்கும். எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், எவ்வளவு சிரமமாக இருக்கும் என்று சொல்லி குழந்தை ஒன்று இல்லையே என்று எத்தனையோ மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான ஏக்கத்தில் தான் துஆ செஞ்சு கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா நீண்ட காலத்துக்கு பின்னால் 86வது வயதிலே குழந்தை கிடைக்குகிறது. அல்லாஹ்வுடைய மறுகட்டளை வருகிறது. இப்ராஹிமே, நீங்கள் உங்களுடைய மனைவியையும் குழந்தையும் கூட்டிக் கொண்டு சென்று அந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மதிப்பு, குழந்தையுடைய அன்பு இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை அதைவிட பெரிது. மனைவியுடைய அன்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை அதைவிட பெரிது. சுப்ஹானல்லாஹ். அந்த பாலைவனம் எந்த ஒரு புட்பூண்டும் இல்லாத மனித சஞ்சாரமற்ற இடம், யாரும் குடியிருக்கல்ல அங்க. அந்த இடத்திலே விட்டு விட்டு வரும் பொழுது அல்லாஹ்வை முன்னோக்கி செஞ்ச துஆ அல்லாஹ் அணு அணுவாக கபூல் செஞ்சிருக்கிறான். என்ன துஆ சகோதரர்களே? யாருமே இல்லை, எந்த உதவியும் இல்லை. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டு வரும் பொழுது உள்ளத்தினால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி லீ ஸர்இன் இன்த பைதிகல் முஹர்ரம். யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தார்களை, என்னுடைய பிச்சளங்களை, என்னுடைய பிள்ளையை, மனைவியை புட்பூண்டுகள் இல்லாத பாலைவனத்திலே வசிக்க வைத்திருக்கிறேன் உன்னுடைய கட்டளைக்காக வேண்டி. ரப்பனா லியுகீமு ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஃபஜ்அல் அஃபீததம் மினன்னாஸ் தஹ்வி இலைஹிம் وارزقهم من الثمرات لعلهم يشكرون. பாலைவனத்திலே குடும்பத்தை விட்டு விட்டு வரும் பொழுது செய்த துஆ அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே சொல்லுகிறான். எப்படி துஆ? ஆழமான துஆ சகோதரர்களே. யா அல்லாஹ், இந்த இடத்திலே மனிதருடைய சிலரை இங்கே நீ அனுப்ப வேண்டும், அவர்கள் அந்த இடத்திலே ஈர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்திலே உள்ள துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா கபூல் செய்கிறார்கள். நல்ல கனி வர்க்கங்களை கொடுப்பாயாக, நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வமா நுஉலின் வமா யஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. யா அல்லாஹ், உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய கவலைகள் உனக்கு தெரியும். நீண்ட காலத்துக்கு பின்னால கிடைச்ச குழந்தையை விட்டு விட்டு வாரேன், ஏந்த அன்பு மனைவியை விட்டு விட்டு வாரேன். வெளிரங்கத்திலேயும் சோதனை, உள்ளே கல்புக்குள்ளேயும் எவ்வளவு பெரிய கவலை.
கவலையுடன் அல்லாவிடத்தில் துஆ செய்கின்றார்கள். எதுவுமே உனக்கு மறைவானது இல்லையா அல்லாஹ், கவலையை அல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்டுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒன்னொன்றாக அணு அணுவாக அவனுடைய துஆவை கபூல் செய்கிறான். அதிலே கொடுத்த பரிசுதான் அல்லாஹ் ஜம்ஜம் தண்ணீரை வெளியாக்கினான். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் செஞ்ச தியாகம், அதுக்கு பின்னால் அவர்களுக்கு அந்த அந்த இடத்திலே ஜுர்ஹூம் கோத்திரத்தார் கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்திலே தண்ணீருடைய அடையாளங்கள் தெரிபடுகிறது. அவர்கள் அந்த இடத்திலே ஒன்று சென்று அனுமதி கேட்டு குடியமர ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்கள் கேட்ட துஆக்கள் ஒன்றுதான், மக்களின் ஒரு கூட்டத்தை அனுப்புயாவா. அவர்கள் தண்ணீரை கண்டதும் அந்த இடத்திலே அவர்கள் குடியமர ஆரம்பித்து விட்டார்கள். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய துஆ கபூல் செய்து விட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா கொடுத்த பரிசு ஜம்ஜம் தண்ணீரை கொடுத்தான். எவ்வளவு ஒரு பொறுமதியான தண்ணீர் சகோதரர்களே. மாவு ஜம்ஜம் லிமா சுய்பலஹு, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜம்ஜமுடைய தண்ணீரை ஒரு மனிதன் எந்த நோக்கத்திலே குடிக்கிறானோ அந்த நோக்கம் நிறைவேறும். நியத்து சீராக இருக்க வேண்டும், நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு மாயின் அலா வஜிஹில் அர்ள், பூமியில இருக்கக்கூடிய தண்ணீரிலே சிறந்த ஒரு தண்ணீர், நல்ல தண்ணீர் நாங்க ஏதோ காட்டுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூமியில இருக்கக்கூடிய தண்ணீரிலே மிக சிறந்த தண்ணீர் மாவு ஜம்ஜம், ஜம்ஜமுடைய தண்ணீர். சுப்ஹானல்லாஹ், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபீஹி தஆமுத் துஉம், அது ஒரு பசியாளியுடைய பசியை போக்கிவிடும். வஷிஃபாஉஸ் ஸுகும், ஒரு நோயாளியுடைய நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி அல்லாஹ் வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பொறுமதியான தண்ணீரை நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச தியாகத்துக்கு பின்னால் அல்லாஹ் பரிசாக கொடுத்திருக்கிறார். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வந்து ஜம்ஜம் தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கிபிலாவை முன்னோக்கி இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். மாவு ஜம்ஜம் லிமா சுரிபலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், ஜம்ஜம் தண்ணீர் எந்த நோக்கத்துக்காக வேண்டி குடிக்கப்படுகிறதோ அது ஏற்றுக்கொள்ளப்படும், அது நிறைவேறும் என்ற ஹதீஸை சொல்லிவிட்டு அவர்கள் குடிக்கக்கூடிய நியத்தை பாருங்கள் சகோதரிகளே. வஹாதா, தண்ணீரை காட்டி சொன்னார்கள், வஹாதா அஸ்ரபுஹு லி ஆதிஷி யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளிலே எனக்கு தாகம் வரக்கூடாது. எவ்வளவு ஆழமான நியத், சுப்ஹானல்லாஹ். கியாமத்திலே மனிதர்கள் கஷ்டப்படும் பொழுது, தாகித்திருக்கும் பொழுது எனக்கு தாகம் வரக்கூடாது என்ற நியத்தை வைத்துக் கொண்டு கும்ம ஷரிப, அதுக்கு பின்னர் தண்ணீரை குடிக்குகின்றார்கள். அவ்வளவு நம்பிக்கை சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா கொடுத்த பரிசு ஜம்ஜம் தண்ணீர். அல்லாஹ்வுடைய மறு கட்டளை வருகிறது. அன்பு மகன் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிட்டத்தட்ட 13 வயதாகும் பொழுது அறுத்து குருபான் செய்யும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அவர்களுடைய தியாகங்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி தயாராகி விடுகிறார்கள். நீண்ட சரித்திரம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஹய்யாவுடைய அமலை அல்லாஹு தஆலா வைச்சிருக்கிறான். தன்னுடைய மகனை அறுப்பதற்கு ஆயத்தமாகி விடுகிறார்கள். மகன் சொல்லுகிறார், அன்பு தந்தையே, ஒரே ஒரு ஆடை தான் என்னுடைய மேனியில் இருக்கிறது, என்னை அறுத்தால் கபன் செய்வதற்கு துணி கிடையாது, ஆடை இல்லையே, என்னுடைய உடையை கலட்டுங்கள், கலட்டி அதை வைத்துவிட்டு கபன் செய்வதற்காக வேண்டி பாவியுங்கள் என்று மகன் சொல்லுகிறார் வாப்பாவுக்கு. எவ்வளவு ஒரு தியாகம் நிறைந்த குடும்பமாக இருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. மகனுடைய அன்பும் பெரிதில்லை, மனைவியுடைய அன்பும் பெரிதில்லை, பாப்பாவுடைய அன்பும் பெரிதில்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வதற்கு துணிந்தார்கள். அல்லாஹ் ஹய்யாவுடைய அமலை இன்று வரைக்கும் வைத்திருக்கிறான், அவர்கள் செய்த தியாகம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய மறுக்கட்டளை வருகிறது. கஅபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்யும்படி அவர்கள் தந்தையும் மகனும் சேர்ந்து கஅபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்த பண்புகளில் ஒன்றுதான், எதை எடுத்தாலும் என்ன சோதனை வந்தாலும் நேரடியாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கக்கூடிய பண்பு, நன்றி உள்ள பண்பு. அல்லாஹ் சொல்லுகிறான்,
إِنَّ إِبْرَاهِيمَ كَانَ أُمَّةً قَانِتًا لِلَّهِ حَنِيفًا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அல்லாஹ் மனிதன் என்று சொல்லவில்லை, உம்மத் என்று சொல்கிறான். அவ்வளவு பெரிய வேலைகளை செய்திருக்கின்றார்கள், அவ்வளவு பெரிய தியாகங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஷாகிரன் லிஅன்உமி இஜ்தபாஹு வஹதாஹு இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அவர்களுக்கு கொடுத்த பாக்கியங்களுக்கு நன்றி உள்ள மனிதனாக வாழ்ந்தார். இதனாலதான் அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். கஅபத்துல்லாஹ்வை கட்டி முடித்ததற்கு பின்னால் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நாங்கள் செய்த இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. கபூலியத் இல்லை என்று சொன்னால் அந்த அமலில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆக்களை ஒன்றுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தந்த துஆ, கஅபத்துல்லாஹ்வை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் செஞ்ச துஆ. அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை வேண்டினார்கள். தகப்பல் மின்னா இன்னக அந்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீ கேட்கக்கூடியவன் அறிவுள்ளவனாக இருக்கிறாய் என்று உருக்கமாக துஆ செய்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அந்த துஆ கபூல் செய்யப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிமே, நீங்கள் இப்பொழுது மக்களை ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைப்பு விடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள், கஅபத்துல்லாஹ்வை தரிசிப்பதற்காக வேண்டி மக்களுக்கு அழைப்பு விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி அறிவிப்பு கொடுக்கின்றார்கள். யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றதோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் கிடைக்கவில்லையோ அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தர வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இன்று அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஹாஜிகள் தன்னுடைய அமல்களை முடிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நாங்களும் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு நாளுக்கு நாள் முகம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சோதனை வித்தியாசம் வித்தியாசமாக விதவிதமாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. உலகம் அப்படித்தான். உலகம் தாருல் பலா, சோதனைகளும் கவலைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு வீடாக இருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர் உலகத்தை விட்டும் போய்விட வேண்டும். உலகம் என்றால் அப்படித்தான், கவலையான வீடு, சோதனைகள் நிறைந்த வீடு, மாறி மாறி பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் பிரச்சனைகளும் பொழுது சோதனைகளும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியை கேட்க வேண்டும். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தும் சோதிப்பான், அந்த மனிதனுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கியும் சோதிப்பான், ஆப்பியத்தான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தும் சோதிப்பான், நோயுள்ள கஷ்டமான நெருக்கடியான கவலையான நிலைமைகளை உண்டாக்கியும் சோதிப்பான். பொருளாதாரம் இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறோம் என்று யாரும் பெருமை அடிக்க முடியாது. அல்லாஹு தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தான், அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சகோதரர்களே? இதைத்தான் நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. இது இந்த ஆட்சி எல்லாம் அல்லாஹ்வுடைய ரப்புடைய புறத்திலிருந்து எனக்கு அருளாக கிடைத்திருக்கிறது. லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர். என்னை சோதிக்கிறான், நன்றி உள்ளவனாக வாழுகிறேனா அல்லது நன்றி மறந்து வாழுகிறேனா என்று அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி அந்ததுதான் உலக ஆட்சி என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். எனவேதான் அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நியமத்துகளை தந்திருக்கிறான், அருள் பாக்கியங்களை தந்திருக்கிறான். அதெல்லாம் சோதனை சகோதரர்களே. அல்லாஹ் ஒவ்வொருவரையும் சோதித்துக் கொண்டிருக்கிறான். وَنَبْلُوكُمْ بِالشَّرِّ وَالْخَيْرِ فِتْنَةً وَإِلَيْنَا تُرْجَعُونَ. உங்களை ஷர்ரை கொண்டும் நலவை கொண்டும் சோதிப்போம்,
நீங்கள் அனைவரும் இன்பக்கம் மீள வீட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, பொருளாதாரம் கிடைத்திருக்கிறதா? அது எனக்குரிய ஹக்கு மட்டுமல்ல, ஏழைகள், எளியவர்கள், கஷ்டமானவர்கள் அவர்களுடைய ஹக்கையும் சேர்த்து அல்லாஹ் தந்திருக்கிறான். என்னுடைய கடமை என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சொத்து செல்வங்களை வைத்து நான் மட்டும் அனுபவிப்பதா, அல்லது என்னோட குடும்பத்துக்கு மட்டும் கொடுப்பதா? இல்லை சகோதரர்களே, ஏழை எளியவர்கள், கஷ்டமானவர்கள், சிலர் வாய் திறந்து சொல்ல முடியாத கண்ணியமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேடி அணுகி விசாரணை செய்து கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டம் கட்டமாக சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சோதனையும் பொழுது அல்லாஹ்வை நெருங்குவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிந்த தியாகத்தை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த உணர்வுகளை உண்டாக்கிக் கொள்வோம். அவர்கள் செய்த தியாகம் மிக பிரபாண்டமானது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு விசாலமான உள்ளத்துடன் செய்தார்கள் தியாகங்களை. ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, நானும் நீங்களும் சின்ன சின்ன தியாகத்துடன், தியாக உணர்வுடன் வாழ வேண்டும். வியாபாரத்திலே ஒரு தியாகம், ஹராம் ஹலால் பேணுவதிலே கஷ்டமாக இருக்கும். ஹராமாக சம்பாதிப்பதிலே பெருமொரு லாபம் கிடைப்பதை போல இருக்கும். இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை ஹராத்திலே கை வைக்க கூடாது. ஹலாலாக சம்பாதிப்பேன், கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு தியாகம் அந்த இடத்தில் வருகிறது, அல்லாஹ் புரிந்து கொள்வான். குடும்பங்களுடன் சேர்ந்து நடப்பது கஷ்டமாக இருக்கிறது, வரவேற்பு கிடைக்கவில்லை. நானே தான் போய் போய் இருக்கிறேன், அவர்கள் வருவது கிடையாது, நான் மட்டும்தான் போறேன், நான் மட்டும்தான் பேசுகிறேன் என்று ஒரு கஷ்டமான நிலைமை உண்டாகும். இல்லை, இஸ்லாம் சொல்லுகிறது குடும்பத்துடன் சேர்ந்து நடப்பதுதான் மார்க்கம் என்று சொல்லுகிறது. நான் சேர்ந்து நடப்பேன், தியாகம் உண்டாகிறது. அல்லாஹ் தியாகத்துக்கு பின்னாலே நன்மைகளை வைத்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்கள் சுபஹானல்லாஹ், அவர்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். என்ன நடக்கிறது சகோதரர்களே, ஒரு வயதை அடைந்ததும் அவர்களும் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வார்கள். ஆனால் நாங்கள் விளங்க வேண்டும், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது, சிறு வயதாக இருக்கும் பொழுது அவருடைய தூக்கத்தை தியாகம் செய்தார்கள், அவருடைய இன்பத்தை இழந்தார்கள். இரவு நேரம் நடுநிசியிலே நான் அழும் பொழுது ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த தாய் தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு என்னை மடியிலே வைத்து அணைத்து எனக்கு பாலூட்டினாலே, இப்பொழுது அவள் வயது பற்றி அடைந்து விட்டால் நான் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஏன் முதியோர் இல்லம் தேவையில்லை சகோதரர்களே? நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை சின்ன சின்ன வயதிலே, சிறு வயதிலே வளர்த்ததை போல, அன்பு காட்டி பாசம் காட்டி வளர்த்ததை போல, நாங்களும் அவர்கள் வயதுக்கு போனதுக்கு பின்னால் நாங்கள் பாசம் காட்டுவது கடமை இல்லையா சகோதரர்களே? இந்த உணர்வுகளை உண்டாக்க வேண்டும். தியாகம் தான், அல்லாஹ் பெரிய கூலிகளை வைத்திருக்கிறான். பெற்றோர்களை கவனிப்பதிலே பெரிய சந்தோஷம் இருக்கிறது, பெரிய ஒரு நன்மை இருக்கிறது. அல்லாஹ் சொர்க்கத்திலே வாயிலை திறந்து தருவான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் ஒரு தியாக உணர்வோடு செய்யப்படக்கூடிய ஒரு அமல். நண்பர்களுடன் பழகுகிறோம், நேர்மையாக நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். இல்லை, நேர்மையாகத்தான் நடப்பேன். ஒரு தியாக உணர்வு உண்டாக வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். கஷ்டமாக இருக்கும், இல்லை, இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி செய்வதுதான் தியாகம், அதிலே தான் கைதிருக்கிறது என்று தியாக உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தது போல அவர்களுடைய தியாகத்தை நாங்களும் எங்களுடைய உள்ளங்களில் சுமர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக.